ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பட்டாணி காரமாக ஒரு பட்டாணி சுண்டல் எப்படி தாளிக்கலாம் பார்க்கலாம் வாங்க. நான் ஆல்ரெடி பட்டாணி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுட்டேங்க. அதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா அரைக்க வேண்டியதுங்க. இஞ்சி லைட்டாக, பூண்டு ஒரு அஞ்சாறு பல்லுங்க, ஒரே ஒரு கிராம்பு, ரெண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், லைட்டாக சோம்பு எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இதை நம்ம மிக்சியில் எப்படி போட்டு எடுக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நம்ம அந்த பூண்டு, இஞ்சி, அந்த பட்டை கிராம்பு எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதெல்லாம் உள்ளே போட்டேங்க. அது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய், ஒரு ஸ்பூன் தான் எனக்கு போடுறேங்க, ஒரு ஸ்பூன் அளவு தான் இருக்கும். போட்டு லைட்டாக ஒரு சுற்றி சுற்றிடலாங்க மிக்சியில். அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க பட்டாணி தாளிக்கிறதுங்க. அதில் உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆகிட்டுங்க. ஆயில் ஹீட் ஆனது நீங்கள் வெங்காயம் போட்டுக்கலாங்க, கடுகெல்லாம் வேண்டாங்க, வெங்காயம் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா கரைச்சி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டுங்க. பாருங்கள், வெங்காயம் ஒரு பாதி வெந்தால் போதுங்க. அப்போ நீங்கள் அந்த அரைச்சி வச்ச இஞ்சி, பூண்டு, தேங்காய் வெல்லம் போட்டு நல்லா அதிலே ஃப்ரை பண்ணுங்கள். கேஸ் ஆனால் சிம்மில் வச்சுக்கோங்க. ஆயில் கம்மியாக தாங்க விட்டுருக்கோம். சூப்பராக இருக்குங்க, டக்குன்னு செஞ்சிடலாம், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். என்னோடய சமையல் பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரை ஆகிட்டுங்க. பாருங்கள், அந்த போட்ட தேங்காயும் நல்லா இதாகிடுச்சு. இப்போ நம்ம அந்த பட்டாணி வேக வச்சோம் இல்லைங்களா, அதையும் போட்டுடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்கிட்டுங்க. அந்த தண்ணியெல்லாம் சுண்டிடணும். இன்னும் நம்ம போட வேண்டியதெல்லாம் இருக்குங்க, வெயிட் பண்ணுங்கள். தண்ணி நல்லா சுண்டட்டுங்க. இப்போ உப்பு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பட்டாணி வேகையில் போட்டிங்கன்னா பட்டாணி அவ்வளோ சீக்கிரம் வேகாதுங்க, அதனால் உப்பு இப்போ போட்டுக்கோங்க. உப்பு இன்னும் பரட்டி விடுங்க. இன்னுமே தண்ணி இருக்குது, அந்த உப்பெல்லாம் பிடிக்கிட்டுங்க. பாருங்கள், தண்ணி ஓரளவு சுண்டிடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைக்குங்க. ஃப்ரீயாக இருக்கிற டைமில் மிளகா ஒரு கொஞ்சம் போல் அரைச்சி எடுத்து டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ இந்த மாதிரி ஐட்டத்துக்கெல்லாம் தேவைப்படுங்க. இப்போ நான் மல்லித்தலை, கருவேப்பிலை ரெண்டையுமே நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாங்க. அப்புறம் லைட்டாக புதினா பொடிங்க. புதினா அப்படி தாங்க, வாங்கி வேஸ்ட் ஆக்காமல் அதை அப்படியே நல்லா காய வச்சு அரைச்சி பொடி பண்ணி டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா புதினா இல்லாத சமயம் டீ போட்டுக்கலாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஐட்டம் செய்யலையில் லைட்டாக அந்த புதினா பொடி போட்டோம்னா நம்ம பச்சை புதினா வாங்கி என்ன ஃப்ளேவர் கிடைக்குமோ அதே இது கிடைக்குங்க. அதனால் புதினாவை வேஸ்ட் பண்ணாதீங்க, வாங்கி காய வச்சு அரைச்சி டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. சூப்பராக பட்டாணி தயாராகிடுச்சுங்க, மசாலா பட்டாணி. நீங்கள் ஆயுத பூஜைக்கெலாம் கூட இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வெள்ளை சுண்டல்னாலும் சரி, சகப்பு சுண்டல், பட்டாணி எல்லாம் இதே மாதிரி செய்யலாங்க, சூப்பராக இருக்குங்க. என்னோடய சமையல் பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.